வைரத்தை எப்படி வாங்குறது? அஸ்ட்ராலஜி படி யாரெல்லாம் டைமண்ட்ஸ் அணியலாம்? டைமண்ட் வாங்குறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்னா என்ன? டைமண்ட் போட்டுக்கிறதுனால என்னதான்ப்பா எனக்கு நல்லது நடக்கும்? இந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்விகளோட ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ஆர் வெற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடி பண்ணிட்டு வந்துருங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோ குழப்பலாம். டைமண்டை வாங்குறதுக்கு முன்னாடி அது எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிலக்கரி இருக்கு பாருங்க, இங்கிலீஷ்ல கார்பன் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில ஒரு 200-300 கிலோமீட்டர்ல புதஞ்சு கிடக்கும். அதுதாங்க கோடிக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு ஒரு டைமண்டா மாறுது. இந்த கரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிறிஸ்டலைனா தான் ஃபார்ம் ஆகும். அந்த கிறிஸ்டலைன்ல இருந்தாங்க டைமண்டா அது மாறிடுது. இது பூமிக்கு அடியில இருந்து எரிமலையோட வெடிப்புகளால எர்த் சர்ஃபேஸ் மேல வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல டெபாசிட் ஆயிருக்கும். அங்க இருந்தாங்க அதை வெட்டி எடுக்கிறாங்க. இப்படிதாங்க ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து நம்ம டைமண்ட் வாங்கும் போது நம்ம பார்க்க வேண்டியது 4 சிங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சி கேரட், செகண்ட் சி கிளாரிட்டி, தேர்ட் சி கட்டு, ஃபோர்த் சி கலர்லெஸ். டைமண்ட் வாங்கும் போது அதை கேரட்டுங்கிற ஒரு அடிப்படையில் தாங்க உங்களுக்கு வெயிட் போட்டு கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. டைமண்ட்னு கிடையாதுங்க, நீங்க எந்த ஜெம் ஸ்டோன் எடுத்தாலும் உங்களுக்கு கேரட்டுங்கிற வெயிட்டேஜ் அடிப்படையில் தான் உங்களுக்கு சேல்ஸே பண்ணுவாங்க. ஒரு கிராமுக்கு 5 கேரட்டுங்க. அப்போ ஒரு கேரட்னா 200 மில்லிகிராம். இவ்வளவுதாங்க, இதே கால்குலேஷன் தான் எல்லா ஜெம் ஸ்டோனுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க 9 பிளானட்டோட எந்த ஜெம் ஸ்டோன் எடுத்தாலும் அதை கேரட்ல தாங்க வெயிட் போட்டு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால இதை நீங்க தெளிவா தெரிஞ்சாதான் டைமண்ட் கடை பக்கமே போக முடியும். அது மட்டும் இல்லாம எந்த ஜெம்ஸ் கடையா இருந்தாலும் இது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போய் ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, டைமண்டோட சைஸ் பெருசாக பெருசாக அதோட ரேட்டு கண்ணாப்னு ஏறுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல ஒரு பெரிய கார்பரேட் ஷாப்ல 1 கேரட் லூஸ் டைமண்ட், அதாவது VVS1 DEF கலர், இந்த கிரேட் டைமண்ட் எடுக்கணும்னா 1 கேரட் 6 லட்சம் வருதுங்க. அதே நீங்க 2 கேரட்டா எடுக்கும்போது அதோட விலை 40 லட்சம் வருதுங்க. ஏப்பா 1 கேரட் 6 லட்சம்னா 2 கேரட் 12 லட்சம் தான்ப்பா வரும்னு நீங்க கேட்கறது கரெக்ட் தான். பொதுவாகவே ஜெம் ஸ்டோன்லாம் பாத்தீங்கன்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட ரேரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இவங்களோட காஸ்ட் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா அதோட அடிப்படையில் தான் இவங்க பண்ணுவாங்க. அதனாலதான் 1 கேரட்டுக்கும் 2 கேரட்டுக்கும் இவ்வளோ பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆகுது. இதுல இன்னொரு மேட்டர் இருக்குங்க, அதாவது 1 கேரட் கம்மியா இருந்துச்சுன்னா அதை சென்ட்னு சொல்லுவாங்க. 1 கேரட்னா 100 சென்ட்ஸுங்க. டைமண்ட் வாங்கும் போது உங்களோட புத்திசாலித்தனமே இதில் தாங்க இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 கேரட் டைமண்ட் வாங்கினா, நான் 6 லட்சம் சொன்னீங்க, அதுல அந்த 1 கேரட்ல இருந்து 10 சென்ட் கம்மியா, அதாவது 90 சென்ட்ஸ் அப்படி நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு 3 லட்சம் தாங்க வரும். இப்படிதாங்க டைமண்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க வாங்குவாங்க. கண் பார்வையில பாத்தீங்கன்னா 90 சென்ட்டும் 1 கேரட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க தெரியும். ஆனா ரேட் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சென்ட் கம்மியா வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா உங்களுக்கு சேவ் ஆகுது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நீங்க 2 கேரட் டைமண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட விலை 40 லட்சம் ரூபா. ஆனா நீங்க அந்த 2 கேரட்டுக்கு பதில அதுல ஒரு 10 சென்ட் கம்மியா 1 கேரட் 90 சென்ட்ஸ் இப்படி நீங்க எடுக்கும்போது அதோட விலை 30 லட்சம் ரூபா. வெறும் 10 சென்ட்ல உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா மிச்சமாச்சு. இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க டைமண்ட் வாங்கும்போது உங்ககிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, நீங்க 1 கேரட் வாங்குறீங்கன்னா அதுல ஒரு 10 சென்ட் கம்மியா வாங்குங்க. அதே 2 கேரட் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 1.90 சென்ட் வாங்க. இப்படி நீங்க வாங்கும் போது நீங்க நிறைய லட்சங்களை மிச்சம் பண்ணலாங்க. சரிப்பா, இவ்வளவு காசு என்கிட்ட கிடையாது, நானே ஒரு மிடில் கிளாஸ், நான் எப்படிப்பா டைமண்ட் வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, டைமண்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக எப்படி ரேட்டு கண்ணாப்பினான் ஏறுதோ அதோட சைஸ் குறையும் போதும் ரேட்டு கண்ணாப்பினான் குறையுங்க. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு 20 சென்ட் 22 கேரட் டைமண்ட் ரிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல 25,000-30,000 வரைக்கும் வருதுங்க. அது வந்து VVS1 DEF கலர் கிரேட், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைமண்டுங்க. இதே செகண்ட் குவாலிட்டி VVS2 18 கேரட் டைமண்ட் ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வருதுங்க. இதை வேணா கம்மியான சென்சிட்டிவ் டைமண்ட் ரிங்லாம் இருக்குங்க. ஆனால் நீங்கள் வியர் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 20 சென்ட்டுங்கிறது ஒரு லேடிஸுக்கு ரொம்ப கொஞ்சம் டீசெண்டான சைஸ்னே சொல்லுவாங்க. இந்த 20 சென்ட்டில் லேடிஸுக்கு மூக்குத்தி வாங்கினாலும் சரி, காதுக்கு தோடு வாங்கினாலும் சரி, நல்ல கெட்டப்பாகவே இருக்குங்க. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, டைமண்டுங்கிறது மிடில் கிளாஸ் வாங்க முடியாத பொருள்லாம் கிடையாது. நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மாயா பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அடுத்து இருக்கிற 3 சி பார்த்தீங்கன்னா கட், கிளாரிட்டி, கலர்லெஸ். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுங்க. காரணம் என்னன்னா, டைமண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸு 10x மேக்னிஃபிகேஷன் கிளாஸை வச்சு செக் பண்ணியுமே இந்த 3 சியை வந்து அவங்களால தெளிவாக கண்டுபிடிக்க முடியலைங்க. இந்த 3 சியை கண்டுபிடிக்க மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 சியை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டாக அதை கொடுத்துருவோம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா GIA ஜெம்மாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் அமெரிக்கா இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டும், IGI இன்டர்நேஷனல் ஜெம்மாலஜிக்கல் இன்ஸ்டியூட்
இவங்க ரெண்டு பேர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தாங்க உலக அளவுல டைமண்டுக்கு ஒரு நம்பகத்தன்மையா இருக்கு. இந்தியாலலாம் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்ல அவங்களோட ஓன் சர்டிஃபிகேட் தாங்க தராங்க. பெரிய பெரிய கார்பரேட் ஷாப்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம் டேமேஜ் ஆயிடக்கூடாதுட்டு கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் தராங்க. அதே டைமண்டுக்குன்னு நம்பகத்தன்மையான ஒரு கடை எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அவங்களுமே கரெக்டா தராங்க. பட் ஆனா ஒரு சில சின்ன கடைகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் ஒன்னா இருக்கு, அந்த டைமண்டோட குவாலிட்டி ஒன்னா இருக்கும். டைமண்டை வாங்கும்போது எப்பயுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கல்லு தாங்க வாங்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுலதான் இன்க்ளூஷன்ஸ்ங்கிறது ஒரு கம்மியா இருக்கும். மித்த கிரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்னதா பிளாக் லைன்ஸ் எல்லாம் போகும், ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கல் தெளிவா இருக்கும். இப்படி நீங்க வாங்கி போடும்போது தான் டைமண்டோட முழுமையான பலனை நீங்க அனுபவிக்க முடியும். அப்புறம் நீங்க கல்லை வாங்கின உடனே டைரக்டா அதை போட்டக்கூடாது. நீங்க ஒரு வாரம் வச்சு அந்த கல்லு உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையாங்கிறத தெளிவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போடணும். அது எப்படிப்பா எனக்கு செட் ஆகுதா இல்லையா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, பொண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு கனவுகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட கனவுகள்லாம் வரும். உங்களுக்கு உங்களை சுத்தி தேவையில்லாத தொந்தரவுகள், ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரிலாம் போகும். இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் பாருங்க, ஒரு வாரம் இந்த மாதிரி தேவையில்லாத தொந்தரவுகள் எதுவும் நடக்கல அப்படின்னா அந்த கல் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க அந்த கல்லை தாராளமா ஒரு வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு சுக்கர ஓரையில போட்டுக்கலாம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கல்லே உங்களுக்கு செட் ஆகாம போகும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க சொல்லியிருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்குள்ள போய் நீங்க வேற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கல்ல எடுத்து வந்து நீங்க இதே மாதிரி செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. ஆனா தயவு செய்து டைமண்ட் கம்மியா விற்கிறாங்கன்னு சொல்லி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எல்லாம் வாங்கி போடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப்ல ஃபேமிலியில நிறைய தொந்தரவுகள் கொடுத்துருங்க, சில நேரத்துல ஆக்சிடென்ட் கூட பண்ணிரும். இப்ப நீங்க டைமண்ட் வாங்குற மாதிரி இருந்தா ஸ்ட்ரைட்டா கடைக்கு போய் எங்க எனக்கு VVS1DF கலர்ல இருக்கிற டைமண்ட் மாடல்ஸ்ல காமிங்கன்னு கேட்கணும். இப்படி நீங்க கேட்கும் போதுதான் கஸ்டமர் தெளிவான ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைமண்ட் மட்டும் காமிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த VVS1DF கலர் டைமண்ட்ல மட்டும்தாங்க இந்த கலர் கட் கிளாரிட்டி இந்த மித்த இருக்கிற 3C-யும் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதனால நீங்க ஏமாந்து போற ரிஸ்கே கிடையாது. இப்படி தாங்க நீங்க ஒரு தெளிவான டைமண்ட் வாங்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டைமண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா டைமண்டோட ரேட் கூடிட்டு தாங்க இருக்கும், அது ஒரு நாளும் குறைய போறது இல்ல. அதனால நிறைய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைமண்ட் யூஸ் பண்றாங்களோ இல்லையோ போய் அதை வாங்கிட்டு வந்து ஒரு 2 வருஷம் வச்சுப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு வந்து அதே டைமண்ட கொடுத்தாங்கன்னா அதோட ரேட் 1 மடங்காகவோ இல்ல 2 மடங்காகவோ ரேட் கூடி இருக்குங்க. அதை அப்படியே கடையில கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான மித்த ஜுவல்ஸை வாங்கிட்டு வந்துருவாங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு டைமண்ட் வாங்கணும்னு நினைச்சா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சில அஸ்ட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் உங்க ஜாதகத்துல எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தா நீங்க டைமண்ட் அணியலாம்னு சொல்றாங்கன்னா உங்க ஜாதகத்துல சுக்கரன் உச்சத்துல இருக்கணும், இல்லாட்டி லக்னத்துல இருக்கணும், அதுவும் இல்லாட்டி கேந்திர கோண ஸ்தானங்கள்ல இருக்கணும், இல்லாட்டி மாலவி யோகம் இருக்கணும். இந்த மாதிரி அமைப்புகள்ல ஏதாச்சும் ஒண்ணு உங்க ஜாதகத்துல இருந்தா கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாங்க. ஆனா மத்த இடத்துல இருந்தா நீங்க டைமண்ட் யூஸ் பண்ணாம இருக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு புரியாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜி கிட்ட போய் எங்க இந்த 4 அமைப்புகள் ஏதாச்சும் என் ஜாதகத்துல இருக்கான்னு மட்டும் கேளுங்க. அவர் இருக்குன்னு சொன்னா நீங்க டைமண்ட் போட்டுக்கோங்க, இல்லைன்னு சொன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, உங்க கன்ஃபியூஷன் எல்லாம் தீர்த்துரும். இன்னொன்னு, பொதுவா டைமண்ட்ஸ் அல்லது எந்த ஜெம்ஸ்டோனா இருந்தாலும் நீங்க ராசியை பார்த்து போடாதீங்க. உங்களோட லக்னத்துக்கு நீங்க போடுற ஜெம்ஸ்டோன் சூட் ஆகுமான்னு பாருங்க, இல்லாட்டி அந்த ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு ஒத்து போற மாதிரியான அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதை மட்டும் பார்த்து போட்டீங்கனாலே போதுங்க, இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தரும். அடுத்து பாத்தீங்கன்னா லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். இப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 வாரத்துல HPHTங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி லேப்லயே வச்சு டைமண்டை உருவாக்கிடுவாங்க. ஆனா ஒரு நேச்சுரலான டைமண்டை இயற்கை தயாரிக்க 1 பில்லியன்ல இருந்து 3.3 பில்லியன் வருஷம் ஆகுதுங்க. இதுக்கும் நேச்சுரல் டைமண்ட்ஸ் மாதிரி ஸ்பெஷல் மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. ஆனா கண் பார்வையில பாத்தீங்கன்னா அந்த டைமண்டுக்கும் இந்த டைமண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காதுங்க. என்ன, அதுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும், இதுக்கு இருக்காது, அவ்வளவுதாங்க. இதோட விலையும் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டைமண்ட்ஸ்ல இருந்து பாதிக்கு பாதி தாங்க வரும். அடுத்து இந்த டைமண்ட் யூஸ் பண்றதுனால என்னதாப்பா பெனிஃபிட்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பணத்தை நிறைய கொடுக்குங்க. உங்க மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்றி உங்களை ஹாப்பியா வச்சுக்கும். இதுல கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஆசையெல்லாம் நிறைவேறிச்சுன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா, அதாங்க சொல்ல வராங்க. அப்புறம் அழகு, வசீகரம், லவ்ல சக்சஸ், மேரேஜ்ல சக்சஸ், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், நல்ல ஹெல்த், இது எல்லாமே டைமண்ட் போடுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து டைமண்ட் பாத்தீங்கன்னா காத்துல இருக்கிற எண்ணெய் பசை இழுத்து அதோட ஒளி மங்கி போயிருங்க. டைமண்ட் ஆகட்டும் இல்ல நீங்க எந்த ஜெம் ஸ்டோனா இருந்தாலும் சரி, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடா ஒரு டூத் பிரஷ் நல்ல குவாலிட்டியில வாங்கிக்கோங்க. வாஷ் பேஷன் தனியை திறந்து விட்டு அந்த டூத் பிரஷ்ஷை உங்க மோதிரத்துல அடியில ஓபன் செட்டிங் இருந்துச்சுன்னா அதுல வச்சு தேய்ங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனுக்கு மேலேயும் வச்சு லைட்டா பிரஷ் பண்ணுங்க. இதுக்கு நீங்க எந்த டூத் பேஸ்டும் எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணிடாதீங்க, நார்மல் டேப் வாட்டர் மட்டுமே போதுங்க. ஒன்ஸ் நீங்க இது மாதிரி பிரஷ் பண்ணிட்டு டேப் வாட்டர்ல கழுவுன உடனே துண்டை வச்சு அதில் இருக்க தண்ணியை நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. உங்களோட டைமண்ட் ஆகும் எந்த ஜெம் ஸ்டோனா இருந்தாலும் சரி அப்படியே பல பல ப்ராப்ளம் மின்னும். நீங்க இந்த டைமண்டை வேர் பண்றது வெள்ளிக்கிழமை காலையில சுக்கர ஓரையில
ஆண்களா இருந்தீங்கன்னா வலது கை மோதுறவர்கள்ல, பெண்களா இருந்தீங்கன்னா இடது கை மோதுறவர்கள்ல அணியிறது தாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நான் டைமண்டை பத்தி அங்கங்க படிச்சது, நகைக்கடையில வேலை செய்யறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டது, அப்புறம் டாப் அஸ்ட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் டைமண்டை பத்தி சொன்னது, அப்புறம் என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த பணக்காரங்க எப்படி டைமண்டை யூஸ் பண்றாங்கன்னு பார்த்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு டைமண்டை பத்தி எல்லா செக்மெண்ட்லயும் கவர் பண்ண ஒரே வீடியோ யூடியூப்லயே இது மட்டும் தாங்க இருக்க முடியும். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்துருந்தீங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது என்னோட ஒரு வருஷம் உழைப்புங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிறது மேஜரா ரியல் லைஃப்ல நான் பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள் தாங்க. அதனால தாங்க இது இவ்வளவு டைம் எடுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மெயினா இந்த வீடியோவை உங்க வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டைமண்ட் பாத்தீங்கன்னா 75% லேடிஸுக்கு தாங்க செட் ஆகும், வெறும் 25% தாங்க ஜென்ஸுக்கு செட் ஆகுது. அதனால தான் சொல்றேன், ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பேர் ஆதரவை எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.